X is 5.3 question number 1. Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் எதில் போகுதுன்னா பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணுற லைனோட மிட் பாயிண்ட் வழியாக போகுது. அந்த பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாகவும் ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாகவும் இருக்க லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் 1, -5 அண்டு 4, 2 இது ரெண்டுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ 1 + 4/2 - 5 + 2/2. ஸோ 5/2 - -3/2 இது இதோட மிட் பாயிண்ட். ஸோ நமக்கு கோஆர்டினேட் ஆக்சஸ் அதாவது பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். 5/2 - -3/2 ஃபோர்த்து குவாட்ரன்ட் அதாவது 2.5 - -1.5 பிளாட் பண்ணியாச்சு. இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்னால் லைன் இப்படி இருக்கும், பேரலல் டு ஒய் ஆக்சஸ்னால் லைன் இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரம் த ஃபிகர் டயக்ராம் வச்சே நம்ம எழுதிடலாம். பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = -3/2, ஏன்னா இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ -3/2. அப்புறம் கிளாஸ் மட்டில் பண்ணால் 2y = -3, 2y + 3 = 0 இதோட ஈக்குவேஷன். பேரலல் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னா ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குன்னா x = 5/2. இப்போ 2x = 5, 2x - 5 = 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் இஸ், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட் ஸ்லோப், ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை y = mx + 3 ஃபார்மெட்டு கொண்டு வரலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2x - 2y + 5 = 0. ஸ்லோப் கண்டுபிடிக்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக y = mx + 3 ஃபார்மெட்டு கொண்டு வந்தோம்னா ஸ்லோப்பும் தெரிஞ்சிடும், இன்டர்செப்ட்டும் தெரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கேன். -coefficient of x / coefficient of y போட்டால் m = 1 வந்துடுது. m = 1 டேன் தீட்டா வந்து 45 டிகிரி, டேன் 45 டிகிரி தான் 1. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 45 டிகிரி. ஸோ y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க நான் y = mx + c அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரேன். இப்போ -2y = -2x - 5. அப்போ -ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2y = 2x + 5. இப்போ y = 2x + 5/2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே m ஓட வேல்யூ 1 தெரிஞ்சிருக்கும், அதுலேருந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்படியும் போடலாம். -coefficient of x / coefficient of y யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ x + 5/2 வந்துடுது. அப்போ c தான் y இன்டர்செப்ட். அப்போ c = 5/2. எப்படி வேணாலும் போடலாம். ஸோ தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அப்புறம் y இன்டர்செப்ட்.